பாரதி ஸ்பேதாந்தா எலமெண்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நியர் வலசர்வாகம் சென்னை. ஃபார் புக்கிங் கால் 7826878268. மகா பெரியவா, ஜய ஜய சங்கர சங்கர ஹர ஹர சங்கர சங்கர, ஜய ஜய சங்கர சங்கர ஹர ஹர சங்கர சங்கர, சங்கரம் ஜய சங்கரம் சந்திரசேகரம் சுதாகரம், சங்கரம் ஜய சங்கரம் சந்திரசேகரம் சுதாகரம், காஞ்சிபுர நிவாசம் புவன ரக்ஷிதம் கிருபாகரம், காஞ்சிபுர நிவாசம் புவன ரக்ஷிதம் கிருபாகரம், காஞ்சனாம்பர பூஷணம் தயாபரம், வந்தனம் கோட்டி வந்தனம் காமகோட்டி ஞான பாஸ்கரம், வந்தனம் கோட்டி வந்தனம் காமகோட்டி ஞான பாஸ்கரம், சங்கர ஹர ஹர சங்கர, ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர, சாம்பவம் சிவ சாம்பவம் பஸ்ம பூஷண யோகினம், சாம்பவம் சிவ சாம்பவம் பஸ்ம பூஷண யோகினம், ஞானீ ஜன சேவிதம் வேத வேதாந்த பரிபாலனம், கோட்டி பிரகாசம் சூரியகோட்டி பிரகாசம் சங்கரேந்திர பிரபாகரம், வந்தனம் காமகோட்டி ஞான பாஸ்கரம், வந்தனம் கோட்டி வந்தனம் காமகோட்டி ஞான பாஸ்கரம், ஜய ஜய சங்கர சங்கர ஹர ஹர சங்கர,
ஜய ஜய சங்கர சங்கர ஹர ஹர சங்கர 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 சந்திரசேகர ஆதிசங்கர. பெரியவாளை தேடி தேடி போய் நமஸ்கரிக்கணும், நம்ம அகந்தைய போக்கிக்கணும், டோட்டல் சரண்டர். இதான் மோட்சத்துக்கான முதல் படி. நாராயண நாராயண நாராயண. வயசில் பெரியவா யாராக இருந்தாலும் அவளை நமஸ்காரம் பண்ணுறதுங்கிறது ஒரு பவ்யத்தை, ஒரு அடக்கத்தை கொடுக்கும், அகங்காரத்தை ஒடுக்கும். சரணாகதி தத்துவத்தோட அடிப்படையே நமஸ்காரம் பண்ணுறது தான் அப்படின்னு கூட சொல்லுவா. இந்த மாதிரி கிளியராக எடுத்து சொன்னால் கனகதாரா போல இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நல்லா புரியும், ஃபாலோ பண்ணுறதுக்கும் சௌரியமாக இருக்கும். என்ன கனகதாரா, நான் சொன்னது சரிதானே? எப்படியோ நம்ம மாத்த குழந்தைகளுக்கு இந்த மரியாதையெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆ காமாட்சி, நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேயே சாப்பிட வரேன்னு சொன்னதுனால எல்லாரும் காத்துன்ருக்கோம். வா முதல்ல சாப்பாட்டு கடையை முடிப்போம். இலைய போடுறேன். அவள் கவலை அவளுக்கு, வாங்க சாப்பிட போவோம். ஏண்டிமா குழந்தை, வயிறார சாப்பிட்டியா? இதெல்லாம் என்ன இப்போ கேப்ப? சங்கரனும் ஜனனியும் வந்ததுக்கு அப்புறம் என்ன நீ கண்டுக்க கூட மாட்டே? இல்லடி சலகே. இன்னும் 4 வயசு போட்டோம், பாட்டி மடியில படுத்துட்டு கொஞ்சின்று வெக்கமா இல்ல? எழுந்துடி. நான் ஏன் பாட்டி மடியில படுத்துட்டா உனக்கு ஏமா எரியறது? ஓ மடியில வந்து படுத்துட்டேன் இல்லையோனோ? ஏண்டி காமாட்சி, இன்னைக்கு சமைச்சதெல்லாம் சரியா இருந்ததோ? தினம் 3 பேருக்கு சமைச்சு சமைச்சு 5-6 பேர் வந்துட்டா எது கூட எது குறைச்சல்னு திட்டமே தெரிய மாட்டேங்கிறது. என்ன வேணா சொல்லுமா, உன் கையால மோரஞ்சான் சாப்பிட்டா கூட அமிர்தமா இருக்கும். கரெக்டுமா, பாட்டி கையால மோரஞ்சாதம் கூட அமிர்தமா இருக்கும். ஆனா நீ அமிர்தமே கொடுத்தாலும் அது அரைஞ்சனா தெரியுமா? ராத்திரி வருவியோன்னு ஆத்துக்கு அமிர்தம் குடுக்கற. ஏண்டி சதா குழந்தைய கரிச்சு கொட்டிண்டே இருக்க? நீ வாமா கனகதாரா. நீயும் பறிஞ்சுட்டு வந்துட்டியோனோ? அதான், இந்த ஆத்துக்கு வந்தா இவளுக்கு தலகாலே புரிய மாட்டேங்கிறது. ஆச்சு, சந்திர குழந்தை எல்லாம் வந்துட போறா, ஆமே திமிலோக பட போறது. நீங்களும் இங்கே வந்துருங்கன்னு சொன்னேனே, துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வரலையா? ஓ மாப்பிள்ள எடுத்துட்டு வரா? அதை பத்தி பேசுறதுக்கு தாமா வந்தேன். அதாவது எல்லாரும் தங்கறதுக்கு இங்க வசதி போருமா? நீங்க 3 பேர், நாங்க 3 பேர், சந்துரு அனுஷா குழந்தைன்னு மொத்தம் 10 பேருமா. இந்த ஆத்துல நடமாடுறதுக்கு கூட இடம் போறாது. இப்போ நம்ம பார்த்து கிச்சனே எடுத்துக்கோ. ஏன் ஒருத்தர் உள்ள நுழைஞ்சா இன்னொருத்தர் உள்ள நுழைய முடியாது, முட்டி மோதிக்க வேண்டியதுதான். அப்போ நீங்களாம் இங்க தங்க போறது இல்லைன்னு சொல்றியா? ஏண்டி இருந்து இருந்து அவன் வரான், எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாமேன்னு தோணித்து. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதா? இல்லம்மா, நான் என்ன பத்தி சொல்லல. சந்துரு அவன் ஃபேமிலி அவளுக்கெல்லாம் இன்கன்வீனியன்டா இருக்கும் இல்லையா? அதனால இல்லம்மா, அங்க ஆம் பெருசா இருக்கு, எல்லா வசதியும் இருக்கும். அதனால இல்லம்மா. என்னம்மா இல்லம்மா நொல்லமான்னு பாட்டி அம்மா சுத்தி வடச்சு சொல்லிட்டு இருக்கா. நான் நேர விஷயத்துக்கு வரேன். நேத்தி ராத்திரி அரௌண்ட் 9:30 சந்துரு மாமா கால் பண்ணா நியூ ஜெர்சில இருந்து. என்ன காமாட்சி, மணி 9:30 ஆறுது, படுத்துக்க வேண்டாமா? இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கேள்? இல்லைண்ணா, இன்னைக்கு என்னெல்லாம் நடந்ததுன்னு எழுதிட்டு இருக்கேன். பெரியவா சொல்லியிருக்காளோனோ, தினமும் படுத்துக்கிறதுக்கு முன்னாடி இன்னி பொழுதுல என்னெல்லாம் நல்லது பண்ணினோம் என்னெல்லாம் தவறுகள் பண்ணினோங்கிறத எழுதணும்னு. அதான் அம்மா அந்த காலம் நோட் புக்ல எழுதிட்டு இருக்கா. நான் நெக்ஸ்ட் ஜென், அதான் லேப்டாப்ல நோட் பண்ணிட்டு இருக்கேன். முடிச்சுட்டு படுத்துக்க வேண்டியதுதான். நீ யாருக்கு என்ன கெடுதி பண்ண போற? அப்பா கெடுதல்ங்கிறது வேற, தவறுங்கிறது வேற.
சந்துருதான். சரி சரி, சீக்கிரம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு படுங்கோ. சொல்லுடா. ரொம்ப லேட்டா கால் பண்ணிட்டேனா? படுத்துட்டேலா? படுத்துக்கிற டைம் தான், இன்னும் படுத்துக்கல. சொல்லு, கிளம்புறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டியோன்னு? எல்லாம் ரெடிதான், ஆனா ஆனான்னு இழுத்தா என்னடா அர்த்தம்? இல்ல, அம்மாட்ட ஒரு விஷயம் சொல்லணும். டைரக்டா சொல்ல கொஞ்சம் தயக்கமா இருக்கு. அப்பா தாத்தா எல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டா? என்ன, அம்மாக்கு ஏதோ ஸ்பெஷலா வாங்கியிருக்க, அத குடுத்தா எதுக்கு இதெல்லாம் வாங்கினேன்னு வெய்வா, அதானே? அதெல்லாம் இல்லடி. என்னன்னா, அது இந்த பாருடா, அம்மா உங்க எல்லாரையும் ரொம்ப ஆசையா எதிர்பார்த்துட்டு இருக்கா. நீங்கெல்லாம் இங்க இருக்கிற வரைக்கும் எங்களையும் அந்தாத்திலேயே வந்து தங்க சொல்லிட்டா. நாளையிலேருந்து நாங்களும் அங்கதான் வந்து இருக்க போறோம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருந்து எத்தனை வருஷம் ஆச்சு? கரெக்ட் தான், நாங்களும் அதே எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான் வரோம். ஆனா என்னடா ஆனா ஆவன்னான்னு இழுக்கிற, என்ன பிரச்சனை? இல்ல காமாட்சி, நீ தான் அதை பக்குவமா அம்மாட்ட எடுத்து சொல்ல முடியும். விஷயம் என்னன்னு சொல்லாம ஏண்டா கழுத்த இருக்கிற? எனக்கு தூக்கம் வேற வரது. அது ஆல்ரெடி அந்த ஆத்துல மூணு பேர் இருக்கா, அப்பா அம்மா தாத்தா. இப்போ நீங்களும் அங்க போய் இருக்க போறீங்களா? நீங்க மூணு பேர், அப்புறம் நாங்க நாலு பேர்னு மொத்தம் பத்து பேர். எல்லாரும் அங்க தங்கினோம்னா ஒரே அடசலா இருக்கும். அதனால நாங்க டைரக்டா உங்க ஆத்துக்கே வந்து இறங்கிடலான்னு தீர்மானம் பண்ணிட்டோம். என்னடா இப்படி சொல்ற? அம்மா ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்காடா. நீங்களா இங்க வரத பத்தி எனக்கு ஒரு அப்செக்ஷனும் இல்ல, ரொம்ப சந்தோஷம்தான். பட் ஆனா அம்மாவோட ஃபீலிங்ஸ கொஞ்சம் நினைச்சு பாருடா, அப்படியே இடிஞ்சு போயிடுவா. அதனாலதான் நான் சொல்லல, நீ சொல்லுன்னு சொன்ன. அவாலாம் உங்காத்துக்கு வந்துட்டுமே, இடம் தானே வேற, மனுஷாலாம் அதே தானே. கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோடா, இறங்குறதாவது நேரம் அங்க போய் இறங்குங்கோ. ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் இங்க வந்து என்னது? யார் குரல்டா அது? அனுஷாவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க நேரா உங்க ஆத்துக்கு வரதுன்னு தீர்மானம் பண்ணிட்டோம். பண்ணிட்டேளா? பண்ணிட்டாளா? இப்ப அதெல்லாம் எதுக்கு? நான் சொல்றத கொஞ்சம் பண்ணேன் பிளீஸ். எனக்கு இப்ப கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா கால் பண்றேன். சரியா, பை. அது இல்லடா சந்துரு, கட் பண்ணிட்டான். அத உங்ககிட்ட நேரடியா சொல்றதுக்கு அவனுக்கு தயக்கம், அதான் என்கிட்ட சொல்லி சொல்ல சொன்னான். இது என்னடி பைத்தியக்காரத்தனமா இருக்கு? இருந்து இருந்து இங்க வரான், இங்க நம்மாத்துல வந்து தங்காம அங்க வந்து இருக்கேன்னா என்ன அர்த்தம்? உங்ககிட்டதான் கேக்குறேன், போன தடவை கூட இங்கதானே வந்து தங்கினா? அம்மா, அது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ எல்லாம் மாறி போச்சு. அவளோட போக்க சொன்னேன் பாட்டி. அது ஆக்சுவலா என்னன்னா, மாமா கூட அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துடுவா, ஆனா மாமியும் குழந்தைடும் தான். They need all sorts of luxuries and comforts. இது பாரு, நீ இங்கிலீஷ்ல சொல்லு, தமிழ்ல சொல்லு, எதுல வேணாலும் சொல்லு, என் மனசு கேட்காது, ஆறவும் ஆறாது. அதோட தாத்தாக்கு அங்கெல்லாம் தோதுபடாது. என்னம்மா சொல்ற? இங்க இருக்க மாதிரி அங்கேயும் பிரத்யேகமா ஒரு ரூம் இருக்கே தாத்தாக்கு, எப்ப வேணாலும் தங்கறதுக்கு. நீ என்னதான் சொன்னாலும் சமாதானம் அடையாது. நானே அவங்கிட்ட பேசுறேன், நீ பண்ணது சரிதான் ஆடான்னு கேக்குறேன். என்ன பாக்குற? நான் ரெடிமா, எப்ப போடலாம் சொல்லு, அப்ப நாம அந்த ஆத்துக்கு போவோம். என்ன ஆச்சரியமா இருக்கா? நீங்க பேசினது எல்லாம் காதுல விழுந்தது. யாரும் யாரையும் எதுக்கும் கட்டாயப்படுத்தப்படாது. அதுவும் தவிர எதுவுமே நிரந்தரமும் இல்லை, சாஸ்வதமும் இல்லை. இப்போ நம்மளுது நம்மளுதுன்னு சொல்றோமே, எது நம்மளுது சொல்லுங்க. அப்பா சொன்னது ரொம்ப கரெக்ட். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பால்ய பிராயத்தில் பெரியவா கிட்டத்தட்ட 21 வருஷம் திக்விஜயத்தில் இருந்தா. எத்தனையோ பிரதேசங்களுக்கு பாத யாத்திரையாகவே போவா, கேள்விப்பட்டிருக்கேன். அப்பெல்லாம் இடத்துக்கு தகுந்த மாதிரி, வசதிக்கு தகுந்த மாதிரி தன்னையே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தங்குவா. வாய்க்கு வாய் பெரியவா சரணம் பெரியவா சரணம்னு சொல்கிறோம். வெறுமனை பெரியவாளோட பக்தாள்னு மட்டும் சொல்லியிருந்தா போகாது. அவர் சொன்ன வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ண நாம் முயற்சிக்கணும். இப்போ என்ன,
சந்திரசேகரன் வரும்போது நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கணும். அதானேம்மா உன்னோட ஆசை? அதுக்கு இங்கே இருந்தால் என்ன, அங்கே இருந்தால் என்ன? அதனால நம்ம எல்லாரும் அங்கேயே போயிடலாம்ங்கிறது என்னோட அபிப்பிராயம். அப்பா, நீங்க அபிப்பிராயம்னு சொன்னாலே அது தீர்மானம்னு தான் அர்த்தம். காமாட்சி, நம்ம அந்தாத்துக்கே போலாம். என்னடி எப்ப பார்த்தாலும் மொபைல் வச்சு நோண்டிட்டு இருக்க? மாமாக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேமா. சரி மா. மா மா, என்னமா எங்கேயோ பார்த்துட்டு எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துட்டு இருக்க? உங்க தாத்தா பேச்ச மீறக்கூடாதேன்னு இங்க கிளம்பி வந்துட்டேன். உடம்புதான் இங்க இருக்கு, மனசெல்லாம் சந்துரு தான். ஏண்டி அவன் மனசு மாறினா? அந்த ஆத்துல என்னடி குறைச்சல் அவனுக்கு? மா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? முதல்ல அவன் இங்க வந்து இறங்கட்டும், ஒரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா அவனே அங்க போகணும்னு சொல்லுவான் பாரு. நானும் எடுத்து சொல்றேன். ஹலோ மாமா, குட் மார்னிங் டு யூ. கிளம்பியாச்சா? அவன் லைன்ல இருந்தா கொடுடி, ரெண்டு வார்த்தை பேசுறேன். இல்ல பாட்டி, மாமா டிரைவ் பண்ணிட்டு இருக்காளாம், அதனால சிக்னல் சரியா கிடைக்கல. ஏர்போர்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கா, மாமா மாமி குழந்தைகள் எல்லாரும். சான் பிரான்சிஸ்கோல இருந்து துபாய், துபாயில இருந்து சென்னை. நீண்டி கார்த்தால இருந்து இதே புடவையோட இருக்க, மாத்திக்க கூடாது? பத்து பாத்திரம் தேய்ச்சிருந்தம்மா, அதான் இதோ போய் மாத்திக்கிறேன். என்னமா கனகதாரா, என்ன சொல்றா உங்க பாட்டி? பாட்டிக்கு ஏதோ ஆத்தாம அதான் எங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கா. ஹாய் கனகதாரா, ஹவ் ஆர் யூ? இன் தி ஃபியூ ஹவர்ஸ் வி ஷட் பீ இன் தி ஏர்போர்ட். கேட்ச் அப் சூன். சீ யூ, பை. எனக்கு இப்பவே உடம்பெல்லாம் பரபரக்குது. 5 வருஷத்துக்கு மேல ஆச்சு அவனை பார்த்து. சதாசிவம், சம்சார சாகரத்தை பத்தி பெரியவா ஏதோ சொல்லிருக்காளே, அத கொஞ்சம் படியே. சரிப்பா. சம்சாரே கிம் சாரம், இந்த சம்சார வாழ்வில் என்ன சாரம் இருக்கிறது என்று நம் ஆச்சாரியாள் பிரஸ்னோத்தர ரத்னமாலிகாவில் ஒரு கேள்வி போடுகிறார். கிம் சம்சாரே சாரம் என்று கேட்கிறார். சம்சாரே, சம்சாரத்தில் கிம் என்ன, சாரம் சாரம் இருக்கிறது? இதற்கு பதிலும் சொல்கிறார். அப்பா, இப்பொழுது இப்படி கேள்வி கேட்டாய் அல்லவா, இதை எப்போதும் கேட்டுக்கொண்டே இரு. அதுவே சம்சாரத்தின் சாரம் என்கிறார். பகுச்சகா விசித்தியமானம் இதம் ஏவ, அதாவது நாம் பிறந்ததற்கு என்ன பிரயோஜனம், எதற்காக பிறந்தோம் என்று அடிக்கடி நினைக்க வேண்டும். தாத்தா, இந்த பால். என்ன தாத்தா, எல்லாம் சௌகரியமா இருக்கா? சௌகரியங்கிறதெல்லாம் நாமளா ஏற்படுத்திக்கிறது. மாளிகையில இருக்கிறவன் தூக்கம் வராம பொருண்டு பொருண்டு படுத்துப்பான், ஃபுட்பாத்ல இருக்கிறவன் நிச்சிந்தைய தூங்குவான். அதனால எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரிச்சு வாழறவன் தான் விவேகி. இந்தாம்மா, அடுத்த தடவை சக்கரை கொஞ்சம் குறைச்சி போடு. தாத்தா, நீங்க பெரியவாளோட வருஷக்கணக்கா இருந்ததால உங்களுக்கு அந்த விவேகம், மெச்சூரிட்டி இதெல்லாம் சுலபமா வந்துடுது. ஆனா நாங்கெல்லாம் இன்னும் இந்த லௌகீக வாழ்க்கையில சம்சார சாகரத்துல மூழ்கி தவிச்சுட்டு இருக்கோம். சம்சார சாகரம், அதை பத்தி தான்மா இத்தனை நேரம் உன் அப்பாவும் நானும் பேசிட்டு இருந்தோம். தன் வாழ்க்கையை மேம்படுத்திக்கணும்னு ஒவ்வொருத்தரும் என்னென்னமோ பண்றா. வெளிநாட்டு முகம் ஆட்டி படைக்கிறது,
திரைக்கடலோடையும் திரவியம் தேடு சொல்லிருக்கே தாத்தா. வாஸ்தவம் தான், அத வேலை பார்க்க எடுத்துட்டு தான் எல்லாரும் வெளிநாட்டை பார்க்க போயிட்டு இருக்கா. எந்தாத்த வேணா எடுத்துக்கோ, குறைஞ்சபட்சம் அந்த குடும்பத்துல இருந்து யாராவது ஒருத்தர் அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, இத்தாலின்னு போய் செட்டில் ஆயிடுறா. அதுக்கு நம்மாட்டிலேயே ஒரு உதாரணம் இருக்கே, சந்திரசேகரன். ஆனா கடல் கடந்து போறத பெரியவா என்னைக்குமே ஆதரிச்சது இல்லை. கடலை தாண்டினாக்க பிரம்மண்யம் போறது, அதனால வேண்டான்னு சாஸ்திரம் சொல்றது. சுதர்மே நிதனம் ஸ்ரேயஹ பரதர்மோ பயாவஹ.